வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரிஷி பீடியா சேனல்ல இருந்து உமன் இன் தி மவுண்டைன் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். காட்டுக்குள்ள ஒரு குடும்பம் பார்த்த மர்மம், அந்த மர்மம் என்ன நம்மளும் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த கண்ட்ரியோட டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி, அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு டிஷ் ஃபேமஸா இருக்கும். ஆனா இன்னைக்கு பீட்சான்ற டிஷ் இல்லாத கண்ட்ரியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த ஒரு டிஷ் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னு யோசிச்சப்போ, ஃபர்ஸ்ட் டிஷ் பீட்சால தான் லேயர்ஸ் இருந்துச்சு. அடியில ஒரு கிரஸ்ட், அதுக்கு மேல பீட்சா சாஸ், அதுக்கு மேல மீட் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேல சீஸ், அதுக்கு மேல டாப்பிங்ஸ்னு ஒரே பைட்ல என்னாச்சுன்னே தெரியல. நவம்பர் 1919 அன்னைக்கு ஒரு சண்டே ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் ஃப்ரீயா இருந்ததுனால மலைக்கு மேல ஹைக்கிங் போலாம், தலையில கேப் பின்னாடி பேக், கையில குச்சியோட ட்ரெக்கிங் போலாம். ஒரு மலையில அப்படின்ட்டு சைட் பண்றாங்க. நார்வேல இருக்கிற இஸ்டாலன் வேலின்னு ஒரு மலையில ஏறும்போது இந்த ஃபேமிலி ஒரு சர்டன் பாயிண்ட், ஒரு ஹைட்டை ரீச் பண்ணும்போது தந்தூரி சிக்கன், இந்த ஃபிளஷ்ஷை பேர்ன் பண்ணா பேர்ன்ட் ஃபிளஷ்ல இருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாத
நெருப்புல எரிஞ்சு அந்த பாடியில இருந்து புகை வந்து இருந்துச்சு. எரிஞ்சு போன அந்த டெட் பாடியோட ரெண்டு கைங்களும் பாக்ஸிங் பொசிஷன் இந்த பொசிஷன்ல இருந்திருக்கு. அந்த ஃபேமிலி அந்த டெட் பாடியை பார்த்தப்போ ஃபேஸ் உடம்புன்னு எதுவுமே அடையாளமே தெரியாத மாதிரி எரிஞ்சு போயிருந்துச்சு. உடனே கார்ல ஓடி போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டயோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த பாடியை எடுத்தப்போ வியர்ட்லி அந்த பாடியோட பேக் சைடு பேக்ல இருக்கிற ஹேரு துணின்னு எதுவுமே எரியாம நெருப்போட சின்ன ட்ரேசஸ் கூட இல்ல, மூஞ்சி சுத்தமா தெரியல. ஆனா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கையில கிளவுஸ் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் தேடுவாங்கல்ல, அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன தந்தாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இது பொண்ணு இந்த பொண்ணு 5'4.5" டால் 5 அடி கின்னு ஃபிங்கர்ஸ் ஹேரு நெயில்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒரு 25-30 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் அந்த கிரைம் சீன்ல அந்த பொண்ணோட ஜுவல்லரி நகைங்க ஒரு உடஞ்ச கொடை ரெண்டு கண்ணாடி பாட்டில்ஸ் கடைங்கள் எல்லாம் போய் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் வச்சுட்டு வருவோம்ல கண்ணாடி பாட்டில், அந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் பாட்டில்ஸ், ஒரு வாட்ச் காலில் போட்டு இருந்த எல்லாரும் போட்டுட்டு இருக்க ஷூ மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டான ஷூஸ் ரெண்டு ஷூஸ்ன்னு சொல்றதை விட ரோடு போடுறவங்க எல்லாம் அவங்க கால ஹைட்டா அந்த மாதிரி ரப்பர் பூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு. இதுல அந்த ஜுவல்லரியோ வாட்சும் டெட் பாடியில கிடைக்காம டெட் பாடிக்கு பக்கத்துல தனியா அழகா எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஷோரூம்ல வச்சிருந்த மாதிரி ஒரு பாறை மேல கிடைச்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா எரிஞ்சிருச்சு, பட் பேக் சைடு ஃப்ரெஷ்ஷா இருக்க இருந்தால அந்த பொண்ணோட சைஸ் எந்த கடையில எடுத்திருக்காங்க டெய்லரோட பேர் என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தப்போ அந்த ஷர்ட்டோட லேபிள்ஸ் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிருந்தாங்க. கிடைச்ச அந்த ரெண்டு கண்ணாடி பாட்டில்ஸ்லயுமே லேபிள் இருந்திருக்கு, ஆனால் கிடைச்சப்போ அது எம்டி பாட்டில் தான் இருந்துச்சு. அதில் இருந்த லேபிளையுமே பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிலுக்குள்ள என்ன ப்ராடக்ட் இருந்துச்சு அது என்ன கம்பெனின்னு தெரியல. இதுதான் கிரைம் சீன். டில் திஸ் பாயிண்ட் எதுவுமே தெரியல. கொண்டுட்டு எரிச்சாங்களா எரிச்சிட்டு கொண்டாங்களா யாரு பண்ணிருப்பா இந்த இடம் என்ன எதுவுமே தெரியல. ஸோ போலீஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ விட்னஸ், இந்த மலையிலேயோ இல்லை மலைக்கு வர வழியிலையோ யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்காங்களா யாரோட வீடு இருக்கா இல்லை யாராவது வேலை செய்கிறாங்களான்னு தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் போய் இதை தேடும் போது அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட வயிற்றுல ஃபெனமா இருந்திருக்கு. ஃபெனமானா என்னன்னா தூக்க மாத்திரை. எத்தனை இருந்துச்சுன்னா 50-70 தூக்க மாத்திரைங்க. ஆனா அவங்க போட்ட அந்த தூக்க மாத்திரைங்க டைஜஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க செத்துட்டதுனால அந்த மாத்திரைங்க அவ்வளோவா யூஸ் ஆகாம அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்திருக்கு. அண்ட் லங்ஸ் ஃபுல்லா ஸ்மோக்கா இருந்திருக்கு. ஸோ அவங்க உயிரோட இருக்கிறப்பவே தான் அவங்களை எரிச்சிருக்கணும். ஏன்னா செத்துட்டு அப்புறம் எரிச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்மோக் உள்ள ரெஸ்பிரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. உயிரோட இருந்ததுனால தான் அந்த புகைய உள்ள இழுத்தாங்க லங்ஸ்குள்ள போயிருக்கு. அதனால போலீஸ்க்கு இருந்த ஃபர்ஸ்ட் தியரி இந்த பொண்ணை யாரோ மிரட்டி தூக்க மாத்திரையை சாப்பிட வச்சு கொண்டுட்டு செத்துட்டு அப்புறம் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு எரிச்சாங்கன்றதுதான். இப்போ அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் கழுத்துல ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு கட்டையை வச்சு இழுத்து அடிச்சா செவக்கும் இல்லை ரெட்டா ப்ரூஸ் ஆகும் இல்லை அந்த மாதிரி. அண்ட் ஐ விட்னஸ் தேடி போலீஸ் போனாங்கல்ல அவங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு ரிமோட் லொக்கேஷன். சுத்தி 100 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கடை பில்டிங்னு எதுவுமே இல்லை.
அப்படின்றது. ஸோ இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு போலீஸ் வர ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், இது ஒரு சூசைடு அப்படிங்கிறது. ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு சுற்றி எதுவுமே இல்லை, வேற யாரும் இங்கே வந்து போனதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லை. இதெல்லாம் விட பிரைமரி க்ளூ, 50-70 தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு தான் சூசைட் அட்டெம்ட் பண்ணியிருக்கணும். இந்த பொண்ணு கிடைச்சா இந்த ஃபைலை அந்த லொக்கேஷனோட மற்ற ஃபைல்ஸோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தப்போ 1960s இந்த டெட் பாடி கிடைக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே 3-4 சூசைட்ஸ் அதே ஏரியாவில் நடந்திருக்கு. அண்ட் மலையில ஏறும்போதே 6-7 பேர் கீழே விழுந்து செத்து போயிருக்காங்க. அந்த கேசஸ்ல எல்லாம் போலீஸ் போய் விசாரிச்சு அதை ஃபைல் பண்ணப்போ அந்த ஃபைலை பார்த்தா இந்த இஸ்டாலன் வேலிய டெத் வேலி அப்படின்னு தான் அதை சுத்தி இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அத்தனை பேரும் அந்த ஒரே லொகேஷன்ல செத்து போயிருக்காங்க. ஸோ எங்கேயோ இருக்கிற மலையில ஒரு பொண்ணு வயிற்றுல 50 தூக்க மாத்திரைங்க, மேல நெருப்பு, யாருன்னே தெரியல. இது ஃபர்ஸ்ட் லேயர். கரெக்டாக 3 நாள் கழிச்சு இந்த மலையிலேருந்து 104 கிலோமீட்டர்ஸ் 104 கிலோமீட்டர் தள்ளி 2 சூட்கேஸ் கிடைக்குது. அப்படியே ரோட்டோரும் அதில் ஒரு சூட்கேஸை திறந்த உடனே ஒரு கண்ணாடி, பவர் இல்லாத பவர்லெஸ் கண்ணாடி ஒன்று, அண்ட் அந்த லென்ஸில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட். கண்ணாடியை இப்படி பிடிச்சி தூக்கணும்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே அதில் மார்க் ஆகும் இல்லை, அந்த ஃபிங்கர் பிரிண்ட். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருதுன்னு பார்த்தப்போ மலையில் கிடச்ச அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்டே தான் அது. அப்படியே அந்த 2 சூட்கேஸையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து திறந்தா உள்ள தலையில் வைக்கிற விக்ஸ் வேற வேற கலரில், கோம்பு, சீப்பு, மேக்கப், ஜெர்மனி கரன்சிலையும் நார்வே கரன்சிலையும் காசு ரப்பர் பேண்டில் கட்டி பணம் இருந்துச்சு. எக்ஸமான ஒரு ஆயின்மெண்ட், அந்த ஆயின்மெண்ட் வந்து ஸ்கின் ரேஷஸ்க்குலாம் போடுவாங்கல்ல அது. 1970s அந்த டைம் பீரியடில் ஒவ்வொரு மருந்து மாத்திரைக்கு மேலேயுமே எந்த டாக்டர் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எந்த பேஷண்ட் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க பேரை பிரிண்ட் பண்ணி தான் தருவாங்க. ஆனால் இந்த எக்ஸமா ஆயின்மெண்ட்டில் பிளேடை வச்சு யாரோ அந்த பேரை ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு அலுமினியம் டியூப் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சூட்கேஸில் கடைசியாக ஒரு பேப்பரில் 4 லைனில் ஒரு கோடு இருந்துச்சு. போலீஸால ஸ்டார்டிங்ல அந்த கோட கிராக் பண்ண முடியல, ஆனா அதுக்கு அப்புறம் கிராக் பண்ணிட்டாங்க. அந்த சீக்ரெட் கோட்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். சோ இந்த பேப்பர் கடச்சது ஃபர்ஸ்ட் க்ளூ. அதுக்கு அப்புறம் அந்த பேக்கை தேடி பார்த்தா ஒரு காலி பிளாஸ்டிக் கவரை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் மேல ஒரு கடையோட பேர் இருந்துச்சு, அட்ரஸோட. அந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்தா இந்த டெட் பாடி கடச்ச இஸ்டாலன் வேலி மலையில இருந்து ஒரு 210 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. போலீஸ் இந்த கவரை எடுத்துக்கிட்டு கவர் மேல போட்டிருந்த கடையோட அட்ரஸ் போய் இந்த கவரை கொடுத்த உடனே, இது செலிபிரிட்டி ரப்பர் பூட்ஸ் வாங்கின கவர், ஏன் ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் உடனே, ஓ ஓ ஓ செலிபிரிட்டியா, நாங்க இன்னும் எதுவுமே கேட்கவே இல்லை, எப்படி இந்த கவர் எந்த ஷூன்னு உனக்கு கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக இந்த கடையில் நீங்கள் எந்த ஷூ வாங்கினாலுமே நார்மல் கவரில் தான் போட்டு தருவோம், பட் இது வந்து பெரிய கவர், காஸ்ட்லியான ஷூஸை மட்டும் போட்டு தர கவர். அண்ட் கடைசி ஒரு மாதத்தில் இந்த காஸ்ட்லி ஷூ ஒரே ஷூ தான் வித்துச்சு, அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே ஷாக் ஆகி ஒருத்தர் பார்த்துக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து, அந்த மேடம் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்லோவாக திரும்பி, ஏன் உங்களுக்கு அவங்கள ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ நல்லாவே ஞாபகம் இருக்கே, ஒரு மீடியம் ஹைட்டு, ரவுண்டு ஃபேஸு, செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, டார்க் ஹேரு, கருப்பு முடி, ப்ரௌன் கலர் ஐஸ்ன்னு ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அவர் அப்படியே உட்கார வச்சு வர எந்த கேள்வியும் கேட்காம ஸ்கெச் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அவர் சொல்ல சொல்ல வரைஞ்சி ஒரு ஃபிகர் வர வச்சாங்க. ஆனால் அதை யார்கிட்ட கேட்டாலும் பார்க்கல, தெரியலங்கிறாங்க. அப்போதான் சூட்கேஸில் கலர் கலராக 2-3 விக்ஸ் இருந்துச்சு. அந்த விக்ஸ் மாதிரியே பேப்பரில் வரைஞ்சி அதை காமிச்சு கேட்டப்போ, அந்த ஷூ கூட இருந்த ஏரியாலேயே ஒரு ஹோட்டலில் இந்த விக்கு வச்ச போர்ட்ரேட்டை பார்த்துட்டு, ஆமாம் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க பேரு கூட ஏதோ ஃபென்னல்லா லார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஏர்போர்ட்டில் ரீசெண்டாக டிக்கெட்ஸ் வாங்கினவங்க டிரைவிங் லைசன்ஸ் எல்லா டேட்டா பேஸையும் எடுத்து இந்த பேரை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்போ ஃபென்னலா லார்ஜ்னு ஒரு பேரே இல்லை, அது ஒரு மேடப் நேம், சும்மா வாயில வந்தது சொன்னது. அப்படியே வேற ஒரு ஹோட்டலு, ஒரு காஃபி ஷாப், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலயும் போய் விசாரிச்சப்போ போலீஸ் காமிச்ச அந்த ஒரே போர்ட்ரேட்டை பார்த்து ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அப்போதான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணோட பேரு ஃபெனலா லார்ஜ் இல்ல, மொத்தம் அந்த பொண்ணுக்கு 8 பேரு, எல்லாமே மேடப் நேம்ஸ், ஒண்ணு கூட உண்மையான பேர் இல்லை. அது எப்படி வெறும் 8 பேரு தான் சொல்ற, மேபி 10, 15, 20 பேருக்கு கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் அ வேலிட் க்வெஸ்சன். அவங்க தங்கனதான் சொன்ன அந்த ஹோட்டல் ரூம்ல 8 பாஸ்போர்ட்ஸ் கிடைக்குது இந்த ஒரே பொண்ணோட போட்டோவை வச்சு. ஆனால் அந்த 8 பாஸ்போர்ட்ஸ்லேயுமே வேற வேற பேர்ல இருந்தது, போலி பாஸ்போர்ட். ஸோ அந்த பொண்ணு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஹோட்டல்ல எத்தனை நாள் தங்கியிருந்தான்னு ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டேலி பண்ணிருந்தப்போ இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த சூட்கேஸ்ல கிடைச்ச கோடை கிராக் பண்ண ட்ரை பண்ணி அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இவர் எழுதி வச்சிருந்த டேட்ஸுக்கும் அந்த கோடியும் வச்சு பார்த்தப்போ அந்த 4 வரி கோடுன்றது அந்த பொண்ணோட டிராவல் லாக். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேப்பர்ல O30 BN5 போட்டிருக்குன்னா, O30 அக்டோபர் 30,
N5 October 30 to November 5 B na Bergen அப்படின்ற ஒரு டவுன்ல இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் தங்கி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஹோட்டலோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் அந்த பொண்ணை பாத்தீங்க, ஓகே நீங்க தான் அந்த பொண்ணை சர்வ் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது வியர்டான பிஹேவியர் ஏதாவது இருந்துச்சு, நீங்க ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ரீசெண்டான கஸ்டமர் தான், ஆனா அடிக்கடி இந்த ரூம் வேணாம் எனக்கு, அந்த ரூமுக்கு நான் சேஞ்ச் பண்ணும், திருப்பி அடுத்த நாள் எனக்கு இந்த ரூமுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த ரூம் கிளீனா இல்ல, இந்த ரூம்ல காத்து வரலன்னு எந்த ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு சொன்னாங்க. அப்புறம் எங்க கிட்ட பேசும்போது சில நேரம் ஜெர்மன்ல பேசுவாங்க, சில நேரம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி ஒரு ரிமோட் லொக்கேஷனுக்கு ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், ட்ரெக்கிங் போக அங்கே ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் அந்த பொண்ணோட சூட் கேஸில் நிறைய விக்ஸு, 8 பாஸ்போர்ட்டு, ஒரு பேப்பரில் சீக்ரெட் கோடுன்னு கிடைக்குது. அது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் என்னன்னு நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப குழப்பமாக இருந்தது. இவர் சொல்கிற மாதிரி தான் ஒரு லேயரு, ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு லேயர் இருந்தால் பார்க்கலாம், அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்றுன்னு ட்விஸ்ட் போயிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அது என்னன்றது தெரியல. இப்போ இந்த 100 கிலோமீட்டருக்கு வந்து எதுவுமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சொன்னாங்களே, ஆனால் அந்த ட்ரக்கிங் வந்த அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல இருந்தானே வந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வந்து போகிறதுக்கான வழி இருக்குல்ல, இப்போது இவ்வளோ தூரம் சுற்றி வரலனாலும் இப்போ இவங்க வந்த வழியில் யாருனா வந்துட்டு போயிருக்கலாம் மேபி. எனக்கு அவங்க அவங்களே என்ன சொல்கிறது, குழப்பமாக இருக்குது. அவங்க என்ன நாடுன்னு தெரில, என்ன ஊருன்னு தெரில, அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர அட்ரஸ் பேர் எதுவுமே இல்லை. இப்போ அந்த 8 பாஸ்போர்ட்டில் இருக்க பேர் சொல்கிறாங்க, பட் அதுவுமே உண்மையான்றது டவுட்டு தானே. அது எட்டுமே போலியா இருக்கலாம். ஒருத்தருக்கு 8 பேர் மொழி இருக்காது, 8 பாஸ்போர்ட் வேற ஒரு பேர்ல இருக்குமோனே டவுட் தான். அதுல போய் என்னத்த விசாரிக்க முடியும்? சோ அது ஒரிஜினல் பேரானும் தெரியாது. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மார்வேஷம், அது லென்ஸ் இருக்குது, விக் இருக்குது. சோ ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ஏரியாலயும் அவங்க மார்வேஷம் போட்டுனே இருந்திருக்காங்க, அதுவுமே ஏன்னு தெரியல. அதே மாதிரி அந்த சீக்ரெட் கோட்ல அந்த டேட், ஒரு ஒரு டேட்டுக்கு இந்த இந்த இடத்துல இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு யாரோ கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு, அது அவங்களா இருந்தா அது தேவை கிடையாது. ஸோ இந்த டேட்டில் இருக்க சொல்லி யாரோ அவங்கள சொல்லி அமிச்ச மாதிரி இருக்குது. சரி, அப்படியே அந்த இருந்தாலும் அந்த ஹோட்டலில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூமுக்கு எதுக்கு சேஞ்ச் ஆகணுன்றது பெரிய கேள்வி. அதில் என்ன இருக்குது அப்படின்றது தெரில. இவங்க மட்டும்தான் அந்த ஹோட்டலில் இருந்திருக்காங்கன்றது சொல்கிறாங்க, கூட யாரும் இல்லை, யாரும் வந்து அவங்கள மீட் பண்ணாங்கன்றதும் எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த ஒரு ஒரு ரூம் சேஞ்ச் ஆகணுன்றதும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஸ்பை மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு எதுவுமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு உருவம் எதுவுமே இல்லாத போது எனக்கு ஸ்பை மாதிரி தெரியுது. அந்த ஹோட்டலில் ஒரு ஒரு ரூம்லேயும் வந்து செக் அவுட் பண்ணுறாங்கன்னா அந்தந்த வியூவில் ஏதோ அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது. அந்தந்த ரூமில் மேபி ஜன்னல் எதனா இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல யாரையோ அவங்க வாட்ச் பண்ணுற ஸ்டேஜில் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை யாரோ கண்டுபிடிச்சி அவங்கள கொலை பண்ணாங்களா, இல்லை எதனா சைக்கோ கொலையா என்னன்றது தெரியல. அவங்க யாருன்னு தெரிஞ்சு கொலை பண்ணாங்களா, இல்லை தெரியாமல் நடந்துச்சான்றது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் வச்சாலும் இப்போ அவங்க தூக்கு மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவானது தெரியல. ஸோ என்னென்னவா, யாரா மிரட்டி அந்த தூக்கு மாத்திரையை முழுங்க வச்சாங்களா, இல்லை அவங்களே பண்ணிட்டு அவங்க மேலேயே எரிச்சுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து அவங்களுடைய பிரைஸ் டேக்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. அந்த மருந்தில் இருக்கிற அந்த பேர் முத கொண்டு டீட்டெயிலாக அழிச்சிட்டு பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை அதெல்லாம் இருக்கிறது தான் இவங்க பண்ண சொல்கிறதோ, இவங்களே அதை யாரும் காட்டி கொடுத்துடக்கூடாது, இவங்களே அழிச்சிட்டு சேர்த்தாங்களா, இல்லை யாராவது அழிச்சிட்டு இவங்களை கொண்டுட்டாங்களான்றது தெரியல. ஏன்னா ஒரு ஸ்பை மைண்ட் இருக்கிறவங்க தான் இவ்வளோ டீட்டெயிலுங்காக எல்லாத்தையுமே வந்து மறைப்பாங்க. அந்த காலரில் இருக்க ஷர்ட்டில் இருந்து அந்த மருந்துலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு கொலையாளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தேர்ட் பர்சன் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஆதாரம் ஆகும் அப்படின்ட்டு இந்த டீட்டெயிலுங்கெல்லாம் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை பற்றி அவங்களுக்கு தான் முழுசாக தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடலான்றது அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் அவங்களே அழித்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பாட்டிலில் இருக்கிறது, அந்த ஸ்டிக்கரிங், அந்த ஆயில்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு கொலையாளி நோட் பண்ணி அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் என்னடா கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்ற கேள்வி இருக்குது. அந்த ஆயில்மெண்ட்டில் தான் மெயின் கேள்வியே, அது என்னத்துக்கு அழிக்கணும்? ஒரு கொலையாளி அதை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இது இவங்களே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயத்துக்கு வந்து யாராவது பண்ண சொல்லி வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து டேப்லெட்டும் அவ்வளோ போட்டிருக்காங்க 50 கிட்ட, அந்த ஆயின்மெண்ட்டில் போய் அந்த பேரை அழிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா என்னன்னு தெரியல, செகண்ட் பார்ட்டில் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இப்போ அந்த சூட்கேஸ் பார்த்தா 100-150 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்து இவங்களே இப்படி பண்ணிக்கிட்டாங்களா, அதுவும் கரெக்டாக அந்த இடத்துலயே நிறைய நடந்திருக்குன்றாங்க. இப்போ அது ஒரு டவுட்டு. சரி, இவங்களே பண்ணிக்கிட்டாங்களா, அங்கேயே பண்ணியிருந்துருக்கலாமே, எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம். மேபி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் அந்த ஸ்பை தாட்லேயே பேசுகிறேன் நான்.
ஏன்னா ஸ்பைக்கு இப்போ இந்த இடம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கல, இதெல்லாம் சூசைட் பாயிண்ட்டு, இங்கெல்லாம் ஏற்கனவே டெத்து நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வேணினே வந்தாங்க இறந்தாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது, இல்லை அண்ணா வந்து செஞ்சாங்களா அப்படின்றதும் இருக்குது. ஸோ ரெண்டாகவும் இருக்குது. அப்படி இடம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய சூசைட் நடக்கும்போது நம்மளதும் பண்ணுறது வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே. ஈஸியாக அந்த பாடியை கண்டுபிடிச்சிட முடியும், யாராவது அந்த பக்கம் போகிறவங்க பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்தை பண்ணுவாங்களான்னு தெரில. அதே ஏதோ க்ளூ விட்டு போன மாதிரி தான் இருக்குது. அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை ஏதோ சொல்ல வந்து அந்த இடத்துல ஏதோ ஸ்டாப் வச்சு நின்ன மாதிரி இருக்குது. அது என்னன்றது செகண்ட் பார்ட்டில் இவர் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் எனக்கு இப்போது எக்கச்சக்க கேள்வி இங்கே வருது, இவங்க ஸ்பையாக இருப்பாங்களா இல்லை வேறு யாரா செஞ்சுருப்பாங்களா, இல்லை இவருக்கு ஸ்பையின்னு தெரிஞ்சு இவங்களை நோட் பண்ண யாருனா வந்து வேணே கொண்டு இருப்பாங்களா, இந்த மூணு கேள்வி இருக்குது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.